அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில திரு ஜெயக்குமார் ஐயா அவர்கள் சென்னையில இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. குருநாதருக்கு வணக்கம். ஒருவருடைய ஜாதகத்தில் நாலாம் பாவம் மற்றும் நாலாம் பாவத்தின் நட்சத்திரம் உபநட்சத்திரம் நட்சத்திரங்கள் நிறைய பாவங்களை தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் சொந்த ஊரிலே வாழக்கூடிய அமைப்பு என சொல்கின்றோம். ஆனால் சென்னையில் பூர்வீகமாக வாழும் ஒருவர் மதுரையில் உள்ள பெண்ணை திருமணம் செய்யும் போது இருவருக்கும் பிறக்கும் குழந்தை பெண்ணின் பிறந்த ஊரான மதுரையில் பிரசவம் பார்க்க மட்டும் பார்த்துவிட்டு சென்னைக்கே வந்து வாழ்கிறார்கள். அந்த குழந்தையின் ஜாதகம் மேற்கூறியது போல நாலாம் பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால் அந்த குழந்தை பிறந்த ஊரான மதுரையில் வளருமா அல்லது தாய் தந்தையுடன் சென்னையில் வளருமா, இதை எவ்வாறு கூற வேண்டும் ஐயா? தங்கள் விளக்கத்தை விளக்க உரை எதிர்பார்க்கும் மாணவர் அப்படின்னு கேட்டிருக்கார். ரொம்ப ஒரு அற்புதமான கேள்வி. அதாவது நாலாவது வீடு என்பது அதாவது நிலையான அப்படிங்கிறது நாலாம் பாவத்தில் காரகம். அதாவது ஒரு விஷயத்தில் நம்ம நிலையான விஷயங்கள் எதே எதுவோ அதெல்லாம் நாலாம் பாவத்தில் காரகம். அதனால தான் உறவினர்கள் அப்படிங்கிறத நாலாம் பாவத்தில் காரகம் நம்ம சொல்கிறோம். ஏன் உறவினர்கள் அப்படின்னா, உறவினர்கள் வந்து நம்ம மாற்ற முடியாது. அதாவது நமக்கு ஒருத்தர் நம்ம விட ஒரு ரெண்டு வயசு பெரியவராக ஒருத்தர் பிறந்துட்டார்னா அவர் அண்ணன் அண்ணன் சொல்கிறோம். அவர் நம்ம விட ஒரு வசதி குறைஞ்சிட்டா அவர் தம்பியில்லாம் சொல்ல போகிறதில்ல. அப்போ உறவு முறைங்கிறது ஒரு ஃபிக்ஸட் அது, ஓகேங்களா? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், உறவினர்கள் அப்படிங்கிறது நாலாவது பாவம் சொல்கிறோம். உறவினர்கள் எங்கே இருக்கிறாங்களோ, உறவினர்கள் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துலையே ஒருத்தர் ஒரே நிலையாக, உறவினர்கள் மட்டும் இல்லாமல் உறவினர்களை சார்ந்து இருக்கிற மாதிரி அடிக்கடி இடத்த மாற்றாமல் ஒரே இடத்துல வாழக்கூடிய நபர்கள்லாம் நாலாம் பாவம் சொல்கிறோம். இப்போ ஐயாவோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்தது மதுரை, ஆனால் அது அப்புறம் பிரசவம் பார்த்துட்டு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு சென்னையில் வந்துடுது, சென்னையில் தான் வாழுது. இப்போ குழந்தை வந்து உள்ளூரில் இருக்குமா வெளியூரில் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, பிறந்த ஊர் மதுரை தானே, சென்னையில் வாழ்றதால பிறந்த ஊருங்கிறத நாலாம் மதுரையை நாலாம் பாவமாக எடுத்துக்கிட்டா சென்னையை நாலாம் பாவமாக எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார். இங்கே இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, சென்னை தான் நம்ம நாலாம் பாவம் எடுத்துக்கணும், ஓகேங்களா? அதாவது நாலாம் பாவங்கிறது பிறந்த ஊருங்கிறது சும்மா நம்ம புரிந்து கொள்வதற்காக சொல்கிறது. அதாவது யார் யாருக்கு உறவினர்கள் அதிகமாக இருக்கோ, எங்கே படிக்கிறாரோ, ஒரு நீண்ட நாட்கள் எங்கே இருக்கிறாரோ அதை மாற்றாமல் அப்படியே இருக்கிற அமைப்பு தான் இங்கே நாலாம் பாவம் சொல்கிறோம். அந்த வகையில் அதே மாதிரி ஐயா அவர்கள் சொல்லியிருக்கார், ஒரு ஜாதகத்தில் நாலாம் பாவத்தை நிறைய கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது அவர் உள்ளூரில் தான் இருப்பார் அப்படிங்கிறது ஓரளவு கரெக்டு தான். அதனால் கொஞ்சம் அதில் கவனமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நாலாவது வீட்டு சப்ளாடு எட்டாவது வீட்டையும் தொடர்பு கொள்ளதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே ஜாதகத்தில் நாலாவது வீட்டுக்கும் எட்டாவது வீட்டுக்கும் ஒரே கிரகமாக இருந்து அது நின்ற அதனோட நட்சத்திரத்தில் நிறைய கிரகம் இருந்து, ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்தில் 3/7/11 அப்படின்னு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு உள்ளூரில் நிறைய பிளானட் 4/8 நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் இருந்தாலும் கூட அவர் உள்ளூரில் இருப்பார்னு சொல்ல முடியாது. ஏன்னா தசா புத்திகள், ஏன்னா நாலாம் பாவம் 3/7/11 தொடர்பு கொள்றதால. ஒருவேளை நாலாம் பாவம் வந்து வெறும் எட்டாம் பாவத்தையே, நாலாம் பாவத்துற சப்ளாடு வெறும் எட்டாம் பாவத்தை 8 or 10 தொடர்பு கொள்ளும் போது நாலாம் பாவம் 8/10 அப்படின்ற மாதிரி அமைப்பு வந்துடும். அது 8/10 வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. அப்போ அந்த மாதிரி ஜாதகத்தில் நம்ம என்ன பண்ணோம், மூணாம் பாவம் நாலாம் பாவத்தை விட நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்து பிறந்த ஊரை விட்டு அவர் வெளியூரில் வாழ்ந்தால் சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம். அதாவது நாலாம் பாவத்தை நிறைய கிரகம் தொடர்பு கொண்டிருந்தால் உள்ளூரில் இருப்பாருங்கிறது ஒரு பொது விதி. ஆனால் அதே நேரத்தில் அதில் 8/12 உள்ளே சேரும் போது என்ன ஆகுனா, அங்கே நாலாம் பாவம் வளருது, ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஊரில் இருக்கும்போது அவர் வளர்ச்சி அடைய மாட்டார். அப்போ அதே ஜாதகத்தில் மூணாம் பாவம் லக்ன பாவம், குறிப்பாக லக்ன பாவம் 3/7 தொடர்பு கொள்கிறவங்க, 3/11 தொடர்பு கொள்கிறவங்க, அதேமாரி மூணாம் பாவம் வந்து 2/6/10 ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் இது. மூணாம் பாவம் 2/6/10 யாருக்கு தொடர்பு கொள்கிறதோ அவர்கள் தொழில் நிமித்தமாக வெளியூர் போனால் தான் அவங்க சிறப்பாக இருப்பாங்க, ஓகேங்களா? ஜாதகத்தில் நாலாம் பாவம் நல்லா இருந்தாலும் கூட மூணாம் பாவம் 2/6/10 2/6/10 தொடர்பு கொண்டு அதனுடைய தசா புத்திகள் வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக வெளியூருக்கு போயிட்டு வாழ வேண்டிய ஒரு தற்காலிக சூழ்நிலைகள் வர ஆரம்பிச்சிடும். அந்த வகையில் வந்து நிறைய பேர் இன்னைக்கு அமைப்பில் வந்து நிறைய பேர் பிறந்த ஊரை விட்டு வெளியூர் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு வந்துடுறதால நம்ம வெறும் நாலாம் பாவத்தை மட்டும் பார்க்காம அங்கே மூணாம் பாவத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மூணாம் பாவத்தை ஒரு பிளானட் ஒரு ஜாதகத்தில் மெஜாரிட்டி ஆஃப் பிளானட் நாலாம் பாவத்தையும் தொடர்பு கொண்டு அதேமாதிரி மூணாம் பாவத்தையும் தொடர்பு கொண்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணால், லக்ன உபநட்சத்திரம் யார், அவர் எப்படி தொடர்பு கொண்டிருக்கார், அவர் மூணாவது வீட்டுக்கு சாதகமாக இருக்கார் நாலாவது வீட்டுக்கு சாதகமாக இருக்காரா, நடக்கிற தசாநாதன் நாலாவது வீட்டு சப்ளாடா மூணாவது வீட்டு சப்ளாடா, ஏன்னா நாலாவது வீட்டுக்கு சப்ளாடும் நல்லா இருந்து
மூணாவது நாலாவது சப்தோட ரெண்டு அற்பத்தை தொடர்பு கொள்ளுது, மூணாவது சப்தோட ரெண்டு அற்பத்தை தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நாலாவது வீடு வந்து ரெண்டு அற்பத்தின் போது உள்ளூரே வாழக்கூடிய அமைப்பு அவருக்கு இருக்குன்னு அர்த்தம். ஆனா அதே நேரத்துல மூணாவது வீட்டு சப்தோட அவர் ஜாதகத்துல ரெண்டையோ பத்தியோ தொடர்பு கொள்ளுது அப்படின்னு போகும்போது வெளியூர் போறதுக்கு அமைப்பு அவருக்கு இருக்கு. அப்போ இதுல எது உண்மை அப்படின்னு பார்ப்போம். நடக்கிற தசாநாதன் நாலாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமாகவோ அல்லது நாலாவது வீட்டுக்கு இந்த சோர்ஸ் சொல்றோம் இல்லையா, நாலாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமா இருந்து தசை நடத்தினார்னா உள்ளூர்ல இருப்பாரு. ஆனா அதே நேரத்துல மூணாவது பாவத்துக்கு உபநட்சத்திரமாவோ 3/7/11 நட்சத்திர அதிபதியாவோ பாவமுனைக்கு இருந்து அவர் 2/6 தொடர்பு கொண்டு ஒரு தசை நடத்தினார்னா வெளியூர்ல தான் அவர் சிறப்பா இருப்பார். அந்த வகையில நாம வந்து இங்க அதுதான் பார்க்கணும். அதாவது இப்ப நிறைய ஜாதகம், அதாவது குறிப்பா வந்து அவங்கவுங்க செய்யற தொழில் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உறவினர்கள் நெருக்கம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து செவ்வாய் அப்படின்ற பிளானட்டையும் பார்ப்போம். செவ்வாய், ராகு இந்த மாதிரி பிளானட். செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப செவ்வாய் வந்து வலுவா இருக்குன்னு வச்சுக்கலாம். 2, 4, 6, 10 வரும்போது உறவினர்களோட ஒரு அவங்க ரீதியாக வியாபாரம் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. ஏன்னா அந்த ரத்த பந்தங்கள் அப்படிங்கிறது செவ்வாயோட காரகம். ராகு அப்படிங்கிறது அந்நிய இனம், அந்நிய மொழி, இவங்களாம் நம்ம வந்து ராகுன்னு சொல்லுவோம். ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் 10வது வீட்டுக்கு சாதகமாக இருக்கும்போது அவங்க வெளிநாடு வேற்றுமொழி வேற்று இடத்துல தான் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அந்த வகையில் ஐயா கேட்ட கேள்விக்கு ஒரே ஆன்சர் என்ன அப்படின்னா மதுரை என்பது அவருக்கு இது 4வது பாவங்கிறது மதுரையை குறிக்குமா சென்னை குறிக்குமான்னு கேட்கும்போது ஒரே ஆன்சர் வந்து சென்னை தான். ஏன்னா சென்னைக்கு வந்துட்ட பிறகு அவர் இங்கே தான் படிக்கிறாரு, இங்கே தான் அவர் உறவினர்கள் எல்லாம் இருக்காங்க, இங்கே தான் நீண்ட நாட்டில் இருக்கிறாரு. அதனால் அவர் அந்த மதுரை அப்படிங்கிறது ஒரு டெம்பரவரி ஒரு அந்தரம். ஏன்னா அது வந்து ஒரு பழக்க வழக்கங்கள். ஏன்னா நம்ம எப்போதுமே நம்முடைய கலாச்சார பிரகாரம் முதல் குழந்தை வந்து பெண் வீட்டில் தான் பிறக்கும், அவங்க அழைச்சிட்டு போயிடுறாங்க. அப்புறம் கொண்டாந்து விட்டுட்டு அது வந்து ஒரு ஈவெண்ட் அவ்வளோதான். ஒழிய அவருக்கு சென்னை தான் வந்து அவருக்கு சொந்த ஊர் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியோட ஆன்சர். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வெளியூரில் போயிட்டு ஒருத்தர் பிழைப்பாரா உள்ளூரில் பிழைப்பாரா அப்படிங்கிற விஷயத்த 4வது பாவத்தையும் 3வது பாவத்தையும் ரெண்டுத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி தான் அதை எடுக்கணும். வெறும் 4வது பாவத்தை மட்டுமே நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ இதை பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். என்ன அப்படின்னா 3வது பாவம் 2, 6, 10 தொடர்பு கொள்ளும்போது 3வது பாவத்துக்கு அது பாதகமான பாவம் தானே அப்படின்னும் போது வெளியூரில் போய் எப்படி பிழைக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் ஒரு டவுட்டாக கேட்பீங்க. 3வது பாவம் என்பது அகம் சார்ந்த பாவங்கிறதால நம்முடைய முறையில் வந்து ஏற்கனவே நான் வகுப்பில் நிறைய சொல்லியிருப்பேன். நான் நம்முடைய முறையில் அகம் சார்ந்த பாவங்களுக்கு அந்த பாவத்திலிருந்து வரக்கூடிய 8/12 தீமை தராது, லக்னத்துக்கு 8/12 தான் தீமை தரும். ஏன் அப்படின்னா அகம் சார்ந்த பாவங்கள் எல்லாம் லக்னத்தை சார்ந்து இயங்கிறதால 3வது பாவம் 2 தொடர்பு கொண்டா என்ன விளைவுனா லக்னத்துக்கு 2 என்ன விளைவோ அதேதான் 3வது பாவத்துக்கு 2. அதாவது 3வது பாவம் 2 தொடர்பு கொண்டா 3க்கு 12 அப்படின்னு எடுக்காம 3வது பாவம் தன்னுடைய பாவத்துக்கு 2வது பாவத்தை தொடர்பு கொண்டா என்ன விளைவோ அதான். அப்ப தன்னுடைய பாவத்துக்கு 2வது பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகுது, ஒரு பாவத்துக்கு 2வது பாவம் என்பது அந்த பாவத்துடைய காரகத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்த்து அதுக்கப்புறம் வளர விடாது. அப்போ 3வது பாவம் 2, 6, 10 தொடர்பு கொள்ளும்போது 3வது பாவம் தன்னுடைய பாவத்திலிருந்து 2, 6, 10வது பாவத்தை தொடர்பு கொண்டா என்ன விளைவோ அந்த விளைவு தான் அப்படின்னும் போது 3வது பாவத்துடைய காரகத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்தும். அதாவது இவருக்கு பயணங்கள் அதிகமாக இருக்காது. அப்படின்னா என்னன்னா அவர் வெளியூர்ல போய் செட்டில் ஆகிட்டு அங்கேயே இருந்துருவார் தொழில் ரீதியா. இதே 3வது பாவம் 8/12 தொடர்பு கொள்ளும் போது அந்த 8/12 லக்னத்துக்கு என்ன விளைவு தருதோ அதே விளைவு தான். அப்போ 3வது பாவம் தன்னுடைய வீட்டுக்கு 8வது வீட்டையோ தன்னுடைய வீட்டுக்கு 12வது வீட்டை தொடர்பு கொண்டா என்ன விளைவோ அந்த விளைவு தான் தரும். அந்த ஏன் அப்படின்னா ஒற்றைப்படை பாவத்துக்கு மட்டும் அது தன்னுடைய வீட்டிலிருந்து வரக்கூடிய தொடர்புகளை தன்னுடைய வீட்டுக்கு எத்தனையாவது பாவம் அப்படின்னு பார்க்கக்கூடாது, லக்னத்துக்கு எத்தனையாவது பாவமோ அந்த விளைவு தான் தரும். அப்போ 3வது பாவம் 2, 6, 10 என்ன பலன் சொல்லலாம், நம்ம 3வது பாவத்தின் ரீதியாக 2, 6, 10 காரங்கள் செயல்படுகின்றன. அப்போ என்னன்னா வெளியூருக்கு போயிட்டு பிறந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போயிட்டு அவர் தன்னுடைய தொழிலை வந்து செஞ்சு சிறப்பாக இருக்கிறார் அப்படின்னு தான் எடுக்கணுமே ஒழிய 3வது பாவம் பலம் குறைந்த விட்டு எடுக்கக்கூடாது. இதே 3வது பாவம் 3, 7, 11 அவருக்கு நிறைய பயணங்கள் இருக்கும். ஏன்னா 3வது பாவம் வலுவடையுது, அப்போ நிறைய பயணங்கள் இருக்கும். இதே 3வது பாவம் 5, 9 தொடர்பு கொள்ளும்போது 3வது பாவம் இங்கு வலுவடையுது. ஆனால் என்னன்னா அந்த 5, 9 10வது வீட்டுக்கு 8/12 பாவமாக போயிருந்தால வெளியூருக்கு போயிட்டு அவர் தொழில் ரீதியாக வெளியூருக்கு போக முடியாது. அவருடைய பயணங்கள் முழுக்க முழுக்க எல்லாம் மகிழ்ச்சி சந்தோஷத்துக்காகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது ஐயா அவர்கள் கேட்ட கேள்வி ஒரு கேள்வி இருந்தாலும் அது எதுக்கு நான் எஸ்டிமேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த கேள்விக்கு ஒரே ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டால் நம்ம வீடியோ போட முடியாது இல்லையா. அது மட்டும் இல்லாமல்
இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொந்த ஊர்னா என்ன, வெளி ஊர்னா என்னன்னு நிறைய பேர் புரியாமல் இருக்குன்றதால இதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வந்து நம்ம விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.